முரளி அவர்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. வணக்கம் டாக்டர். சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஆர் முரளி. இப்போ ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படி டாக்டர் கிட்ட போறோம், ஹாஸ்பிட்டல் போறோம், ஸ்கேன் பண்றாங்க, ஸ்ட்ரோக்னு கண்டுபிடிச்சிடறாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரோக்குக்கு வந்து வெவ்வேறு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து மருந்து இன்ஜெக்ஷன், இது ஸ்டாண்டர்டா ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம். ஆனா அது ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சில சமயம் வந்து அந்த ஸ்ட்ரோக் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்குங்கிறது பெருசாகி, இல்ல பிளட் கிளாட் வந்து பெருசாகி தலையில அழுத்தம் அதிகமாகலாம். அந்த மாதிரி பிரஷர் தலையில அதிகமாச்சுன்னா அது உயிருக்கு ஆபத்து இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல அதுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு டாக்டர் சொல்லலாம். இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்து கிரேனியாட்டமி அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி கிரேனியாட்டமிங்கிற ஆபரேஷன் செய்து அந்த ரத்த கசிவை அகற்றி விடலாம். அப்புறம் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக், அதாவது ரத்த ஓட்டம் குறைவா இருக்கிறதுக்கும் தலையில பிரஷர் அதிகமாச்சுன்னா நம்ம அந்த எலும்பு ஓட ஒரு அளவுக்கு எடுத்து அதை தோல் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டா அந்த தலையில பிரஷர் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் மெடிசின்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் முடியவில்லை என்றால் சர்ஜரியும் பண்ற வாய்ப்பு உண்டு. இந்த ஸ்ட்ரோக் ஆறது வந்து சீக்கிரமே ஆயிருது, அதாவது நிமிஷத்துல ஆயிருது. ஆனா அதுல இருந்து ரிகவர் ஆகிறது வந்து பல நாட்கள் ஆகின்ற, சில சமயம் மாதங்கள் ஆகின்ற, சில சமயம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் முழுமையும் குணமடைகிறது. அதனால் ஸ்ட்ரோக் தடுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டா இதனோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பாக்கணும். சோ எப்படி நம்மளுக்கு ஸ்ட்ரோக் வருதுன்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் தலைவலி வரலாம், இல்லனா பேச்சு குளறலாம், இல்லனா வாய் ஒரு பக்கம் போகலாம், இல்ல நாக்கு ஆட்டுறது சரியாக ஆட்ட முடியலன்னா உங்களுக்கு பேச்சு குளறும், இல்லவென்றால் கை கால் மரத்து போகலாம், இல்ல கை கால் பலவீனம் வரலாம். இது எல்லாமே ஸ்ட்ரோக்கின் அறிகுறிகள். சோ இந்த மாதிரி வரும்போது நம்ம டாக்டர் கிட்ட போக வேண்டும் உடனடியாக. எல்லா நேயர்களுக்கும் இது கேட்டதுக்கு நன்றி, வணக்கம்.